வணக்கம். இதுக்கே இதுக்கு அர்ஜுன் தாஸ் மாதிரி ஆயிட்டு இருக்கேன். வாய்ஸ் சிவகார்த்திகேயன் சூரி, அவனுக்குள்ள என்ன பஞ்சாயத்து? உங்களுக்கு அடையாளப்படுத்த நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்குள்ள என்ன ஒரு பாண்டிங் இருக்கு, அவங்களுக்குள்ள என்ன ஒரு சின்ன சின்ன சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருக்கு. கொட்டுக்காலி விஷயமா ட்ரெய்லர்ல நிறைய விஷயம் அவங்க பகிர்ந்துருக்காரு சூரி அவர்களும் சிவகார்த்திகேயன் அவர்களும். அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மக்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். போரெல்லாம் அடிக்காது, இருக்கிறதா நான் பேசியிருப்பேன். ஏன்னா டூரேஷன் போகவே மாட்டேது, அப்படியே நிற்கிது. நானும் நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக பேசுகிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அவர் சூரியோட சிவகார்த்திகேயன் ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட்டாக மன உடஞ்சி மன அழுத்தத்தோடு பேசியிருந்தார். அது என்னன்னா, என்னை வந்து எல்லாரும் வந்து நீ இவங்களால் வளர்ந்த நான் தான் வளர்த்த அப்படின்னு சொல்லி சொல்லி பழகிட்டாங்க, ஆனால் நான் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. உங்களுக்கு அடையாளப்படுத்த நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. எனக்கு இது ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல, அங்கே பாருங்க இவங்க இவங்க தான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வேலைகளை அதுவும் நீங்கள் கொடுத்த இந்த ஆக்டர்ன்ற இந்த பொசிஷன்ல இருந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். வினோத் ராஜ் அப்படின்ற ஒரு டைரக்டர், அவர் வந்து ஏற்கனவே கூழாங்கல் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதை வாங்கினவங்க நயன்தாரா விக்னேஷ் சிவன் வாங்கியிருக்காங்க, ஆனால் அதை இன்னுமே வெளியே வரலை. அது சில பேருக்கு தெரியுமான்னு என்னன்னு தெரியல. ஆனால் இந்த மனுஷன் ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு, அதுவும் பெரிய அவார்டு. இவர் எப்படி இன்னுமும் வெளியே வரலையே அப்படின்னு சிவகார்த்திகேயன் கண்ணில் பட்டவர் தான் வினோத்ராஜ். அவர் சொன்னார், எனக்கு இந்த படம் லாபம் வருதோ இல்லையோ, சிவகார்த்திகேயன் சொல்கிறார், எனக்கு இந்த படம் லாபம் வருதோ இல்லையோ, ஆனால் நீ கண்டிப்பாக வெளியே வரணும், அதுக்காக தான் இந்த படத்தை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். பணம் போட்டால் அதுலேருந்து நம்ம சம்பாதிக்கணும், பட் நான் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு நடிகன்ற அங்கீகாரம் கொடுத்து என்னை அதுலேயுமே ஸ்டார் ஆக்கி என் படத்துடைய வியாபாரத்தையும் நீங்கள் பெருசாக்கி வச்சுருக்கீங்க. நான் போய் சின்சியராக வேலை பார்த்தா நிச்சயமாக காசு வரும். அப்போ அதுலேருந்து சினிமாக்கும் பயன்படுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதான். இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான தைரியத்தை கொடுத்தது மக்கள் நீங்கள் எல்லாரும் தான். நீங்கள் அந்த கதையை என்கிட்ட சொல்லாதீங்க, ஏன்னா எனக்கு கருத்து வேறுபாடு வரும். நான் மாற்றணும்னு நினைப்பேன், இதை பண்ணலாம்னு நினைப்பேன், ஆனால் அதை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம், நம்ம போயிடலாம் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மியூசிக் டைரக்டரே கிடையாது. கண்டிப்பாக சூரியனனுக்கு இது வந்து நேஷனல் அவார்டு கண்டிப்பாக கொடுக்க 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. சூரியன் நடிப்பை பற்றி அவ்வளோ பயங்கரமாக பேசியிருந்தாரு. நீங்கள் பார்த்த இது வரைக்கும் கருடன்லாம் பார்த்த வரைக்கும் இது வந்து ஜேர்னலே வேறு, நீங்கள் அதை தாண்டி இது வேறு ஜேர்னலோட பார்க்க போறீங்க. அவர் ஒரு எமோஷனலான ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அது என்னென்னா, எல்லாருமே வந்து நான் தான் வளர்த்தேன் அப்படின்லாம் சொல்லி காட்டுறாங்க, ஆனால் நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வேற யாரும் இல்லை, தனுஷ் அவர்கள் தான். படத்தில் வந்து ஒரு கான்ட்ரவர்சியோ இல்லைனா அந்த ஆடியோ லஞ்சில் ஒரு நல்ல விஷயமோ இல்லைனா வேற எதனா ஒரு விஷயமோ நடந்ததுன்னா தான் அந்த படம் ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் இறக்கியிருக்காங்க மிஷ்கின் அவர்களை. இறக்கணும்னு தரமாக செஞ்சிட்டார் அவர், அவுத்து போட்டு கூட நடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவ்வளோ பெரிய வேர்ட்ஸ்லாம் விட்டவுன்னு சிவகார்த்திகேயன் லிங்குசாமி அவர்கள் வெற்றிமாறன் அவர்கள் எல்லாருமே ஊந்து ஊந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் மிஸ்கின் அவர்களை ஒரு இப்போ ஆடியோ லான்ச்னாலே மிஸ்கின் அவர்கள் தான் மெயின் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ ஆயிடுச்சு. இந்த படம் லாபம் தந்ததுன்னா அதில் ஃபஸ்ட்டு அட்வான்ஸு இன்னொரு படத்துக்கான அட்வான்ஸ் தான் உங்களுக்கு அப்படின்ட்டு வினோத்ராஜ் டைரக்டர்கிட்டயே அவர் சொல்லியிருந்தார். இதே மாதிரி வினோத்ராஜ் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்களும் தேர்ந்தெடுத்து இன்னொரு 2 படம் 3 படம் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஒரு நியூ டைரக்டர் ஒருத்தர் உருவாக்குறதுக்கு ஒரு மனிதன் வந்து அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு உருவாக்குற ஒரு மனுஷன், அவரும் ஒரு 4 பேர் உருவாக்குறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், நல்ல விஷயம் கூட. இந்த காலத்தில் நல்ல விஷயம் பார்க்கறது கேட்கறதுலாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இப்போ நான் சொல்ல போகிறது என்னன்னா, ஒரு வேற ஏதோ சர்ச்சை கலப்பி ஒரு வீடியோ போட்டோ போகிறதோட ஒரு ஹாப்பினஸ் ஆகலோ உள்ள ஒருத்தரை பற்றி அவங்க வரலாறோ இல்லை அவங்க நல்லபடியாக வந்து கஷ்டப்பட்டு வந்தவங்களை பற்றி பேசினாலோ யாரும் அதை வந்து ரீச் கொடுக்க மாட்டுறாங்க. ஒரே ஃபீல்டுலேருந்து என்னால் பண்ண முடியாத விஷயத்த அவர் பண்ணுவார் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். நான் வந்து நடிச்சுனா ஒரு பேக்கேஜாக தான் நடிப்பேன், ஆனால் சூரியனனை நீங்கள் திருப்பி போட்டாலும் சரி தலைக்கீழ் நிற்க வச்சாலும் சரி அவர் நின்று நடிப்பார். அந்த மாதிரி கேரக்டர் கண்டிப்பாக அவருக்கு இந்த நேஷனல் அவார்டு வரும். அப்படியும் இந்த படத்தில் வரலன்னா வெற்றி மாறன் விட மாட்டார், அவரால் தான் அவர் தூக்குவார்
அப்படின்னு. சிவகார்த்திகேயனுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது, கொஞ்ச நாளாவே மனஸ்தாபம்லாம் இருந்து நிறைய ஒரு சர்ச்சையெல்லாம் சிக்கியிருந்தாரு. அதையும் தாண்டி இப்போ ஒரு ப்ரொடியூசராக களத்தில் இறங்கியிருக்காரு. அதுவும் இல்லாத ஒரு நியூ டைரக்டரை வந்து அறிமுகப்படுத்தி கண்டிப்பாக அவருக்கு பேரும் புகழ் நான் வாங்கி தருவேன்னு சொல்லியிருக்காரு. இவரு இந்த ஃபீல்டில் இருந்தும் இன்னொருத்தரை அவர் ஈக்குவலாகவே இன்னொருத்தர் சூரியன்றவரை இறக்கி அவர் தரமாக பண்ணுவார், என்னை விட அவர் நல்லா நடிப்பார் அப்படின்றதுக்கு சொல்கிறதுக்கே ஒரு நல்ல மனசு வேணும். சிவகார்த்திகேயன் கொட்டும் காலையில் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்த நிறைய விஷயம், என்னை விட நல்லா நடிப்பார், என்னை விட திறமசாலி, அவர் காமெடியனாக வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சூரிய பற்றி சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டாரு. சூரியனை வந்து ஒரு காமெடியன் டு ஹீரோ அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்பவுமே அவர் எனக்கு தெரிஞ்ச வகையில் அவர் ஒரு சூப்பர்வான ஆக்டர். அவரால் ஏன் இந்த மாதிரி கதைகளை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுதுன்னா அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி அவர் வந்து மேபி என்ன மாதிரிலாம் காலேஜில் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை வாழ்க்கைக்குள்ளேருந்தே எடுத்துக்கிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு அவ்வளோ லைஃப் இருக்குது. அவரை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப காமெடியான ஒருத்தராக தான் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப இன்னசென்ட்டுன்னு தான் தெரியும், பார்க்க தான் மாணிக்கம். ஆனால் அவர் அப்படி கிடையாது, ஊரில் அவர் பயங்கரமான ஒரு ஆள். அவருடைய கதைகள் கேட்டால் அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது, அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளே அவ்வளோ இருக்குது. அது மனசுக்குள்ளேருந்து அவர் வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு நான் நம்புகிறேன். என்ன ஒரு பாண்டிங் சூரிக்குள்ளையும் சிவகார்த்திகேயனுக்குள்ளையும், ஒரு காமெடி இருந்தாலும் சரி அவரு டைரக்ட் பண்ணி சிவகார்த்திகேயன் டைரக்ட் பண்ணி ஹீரோ ஹீரோவாக நடித்து சூரி ஹீரோவாக நடித்து ஒரு நியூ டைரக்டர் வினோத் ராஜுன்ற ஒரு என்ட்ரி கொடுத்து வேற லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ சக்ஸஸ் மீட்டில் கண்டிப்பாக மீட் பண்ணும், இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடைய எங்கள் டீம் சார்பாக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிஆர் ப்ரொடக்ஷன்.